ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஜுன அகாடமி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் டென்த்து லெசன் ஓகேங்களா அட்வெண்ட் ஆஃப் அர் அண்ட் டக்ஸ் ஓகேவா இந்த லெசன் வந்துங்க ஒரு ரொம்ப ஈஸியான லெசன் இது வந்து கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்க தான் செய்ய முடியுமே தவிர இதில் படிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது மொத்தமாகவே ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதுக்காக நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது புக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு அதிலேயே வந்து நீங்கள் அந்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வரும்போது மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேவா எந்த ராஜா என்ன செஞ்சார் அவரோட காலம் என்ன அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேவா ஸோ இதை தாண்டி முக்கியமான பாயிண்ட் எதுவும் கிடையாது ஓகேங்களா சரி வாங்க லெசனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க டெல்லி சுல்தான்ஸ்க்கும் முகலாயர்களுக்கும் ஒரு கம்பேரிசன் சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ முகலாயர்கள் வந்து எப்படி வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க ஏன்னா நாட்டை வந்து நிறைய க போர் போர் செஞ்சு கைப்பற்றினாங்க ஆட்சி செஞ்சாங்க அந்த மாதிரி நிறையா இருக்கும் பட் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரோட சரி அளவுக்கு இவங்க ஒன்றும் அதாவது முகலாயர்கள் அளவுக்கு இவங்க ஒன்றும் பெருசாக நாட்டை கைப்பற்றலை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அட்வெண்ட் ஆஃப் அராப்ஸ் அந்த தி கான்டெக்ஸ்ட் ரைட் நமக்கும் அரேபியாக்கும் எப்படி வந்து லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிகம் தாங்க நமக்கு நடுவில் இருந்த ஒரே விஷயம் அதுதான் ஓகேவா ஸோ அவங்களும் கடல் கடந்து வந்து வாணிகம் பண்ணாங்க நம்மளும் வந்து கடல் கடந்து போவோம் வாணிகத்துக்காக இல்லையா ஸோ அப்படி போகிறப்போ ஸோ அப்படி போய் நம்மளுக்கு அங்கே செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க அதே மாதிரி அராப்லேருந்து வந்தவங்க நம்ம நாட்டில் செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம நாட்டில் எங்கே செட்டில் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலபார் கோஸ்ட்லேயும் கோரமண்டல் கோஸ்ட்லேயும் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க ஓகேவா செட்டில் ஆனவங்க என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் ஆன் இங்கேயே வந்து நம்ம இந்தியன் லேடிஸை வந்து கல்யாணம் பண்ணி இங்கேயே வந்து செட்டில் ஆயிடுறாங்க ஓகேவா ஸோ என்ன டம் நம்ம சொல்லுவோம் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு மாப்பிளைஸ் கம்யூனிட்டி அப்படின்னே வந்து பேர் வச்சிடறாங்க லேட்ரான் ஓகேங்களா இது வந்து நம்ம இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் வரைக்கும் வரும் மாப்பிள்ளை கம்யூனிட்டி மாப்பிள்ளைஸ் ரிபல்லியன் இப்படின்லாம் வரும் ஓகேங்களா ஸோ மாப்பிள்ளைன்னா என்னென்ன நமக்கு தெரியும் சன் இன்லா அப்படின்னு தெரியும் இல்லைங்களா ஸோ அதுதாங்க இவ்வளோதான் வந்து நமக்கும் அரேபியாவுக்கும் எப்படி ஒரு கான்டாக்ட் வந்து உருவாச்சு அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க சிம்பிளாக ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரசன் கான் அப்புறம் செங்கிஸ் கான் அப்படின்னு ரெண்டு மன்னர்கள் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மேலே படையெடுத்து வருவாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த குரசன் கான் தான் வருவார் ஓகேங்களா சாரி குரஷன் ஷா ஓகேவா அவர் தான் வருவார் வருவார் வந்ததுக்கப்புறமா அடுத்த இன்வேஷன் யார்னா செங்கிஸ்கான் ஓகே செங்கிஸ்கான் வந்து யார் அப்படின்னா மங்கோல் மங்கோலியா ஓகேவா ஸோ மங்கோலியான்னு ஒரு கண்ட்ரி இருந்துச்சு இல்லையா அப்போது அந்த கண்ட்ரியோடைய மன்னர் தான் செங்கிஸ்கான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் ஓகேவா ஸோ இவரோட இன்வேஷன் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் லெசன் போப்போ பார்ப்போம் கஸ்னி கோரி இந்த மன்னர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம நாட் அதாவது அந்த ஏரியாவை வந்து ஃபுல்லாக இந்த ஆப்கானிஸ்தான் அப்புறம் டெல்லி இந்த ஏரியாவெல்லாம் வந்து நல்லா ஆக்கிரமிப்பு பண்ணி போர் செஞ்சு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்துருப்பாங்க பட் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா படையெடுத்து வரும்போது இவங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிற அந்த நாடு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறது அழிஞ்சு போக ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து கஸ்னி முகமது கஸ்னி வருவாருங்க அப்புறம் கோரி வருவார் ஓகேவா ஸோ இவங்களுக்கு அப்புறமா நடு நடுவில் இந்த மங்கோலிய இன்வேஷன் நடக்கும் ஓகேவா ஸோ மங்கோலிய செங்கிஸ்கான் அவருடைய வம்சாவளிகள் இப்படி எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஓகேவா ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூலர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ந சுல்தான் நாசருத்தின் குபாச்சா அப்படின்னு ஒருத்தர் ஓகேவா ஸோ இவர் வந்து எந்த இடத்த வந்து ஆண்டுட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச் அண்ட் இன்னொரு மு முல்டான் அப்படின்னு ஒரு இடம் ஓகேவா உச்சுங்கிறது வந்து இப்போ ப்ரெசென்டே லாகூருங்க பாகிஸ்தான் இருக்கு இல்லையா ஸோ பாகிஸ்தானில் லாகூர் இருக்கு இல்லையா அந்த லாகூர் தான் வந்து அப்போது உச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ உச் அண்ட் முல்டான் இந்த ஏரியாவை வந்து ரூல் பண்ணிட்டுருக்கிறவர் யார் அப்படின்னா சுல்தான் நசருத்தின் குபாச்சா ஓகேவா ஸோ இவருக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஷினி கோரி மங்கோலியர்கள் எல்லாம் வந்து படையெடுத்து வர வர இவருக்கு வந்து இவரோட ஹோல்டு வந்து இவர் ஒரு வீக்கான மன்னராக வந்து மாறிடுறார் போரிட்டு போரிட்டு தயர்டாகவே வீக்கான மன்னராக மாறிடுறாரு ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா இழுத்து மிஷ் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து டக்குன்னு வந்து இவர் மேலே படையெடுத்து போடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்படி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெல்லி சுல்தானேட் வந்து டெவலப் ஆகும் ஓகேங்களா அவங்க நாடை வந்து கைப்பற்ற ஆரம்பிப்பாங்க ஓகேவா அப்படி கைப்பற்றி சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவாக கவர் பண்ணுறப்போ அவங்க டெல்லியை தான் வந்து அவங்களோட கேபிட்டலாக சூஸ் பண்ணிக்கிறாங்க யார் டெல்லி சுல்தான்கள் ஓகேவா வித் டெல்லி எஸ் கேபிட்டல் ஓகேங்களா அவ்வளோதாங்க இதில் கொடுத்துருக்க பாயிண்ட்டு வேற எதுவும் கிடையாது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்லாம் எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் அரேபியர்கள் அரேபியாவிலேருந்து வராங்க நெக்ஸ்ட்டு டர்க்கு பெர்சியன் ஏஷியன் இந்த மாதிரி நிறைய நிறைய இடத்துலேருந்து அடிமைகளாக தான் வர்றாங்க ஓகேங்களா சரி ஃபஸ்ட் இதிலே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இல் துமிஷிருக்கார் இல்லையா அவரே வந்து ஒரு ஆல்பர்லி டர்க் ஓகேவா அதாவது டர்க்கு டர்க்கிஷ் பீப்புளில் ஆல்பெர்லிங்கிறது ஒரு குரூப் ஓகேங்களா ஸோ ஆல்பெர்லி டர்க்குன்னு அவரை சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க இந்த மாதிரி நிறைய அடிமைகளை வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து பாக்தாத்து சமர்கண்ட் இந்த மாதிரி இடத்துலேருந்து விலைக்கு வாங்கி தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க ஓகேங்களா சோ லேட்டராக நம்ம அவங்களை வந்து அப்படியே ஆர்மியில் வச்சுருந்து அதில் யார் திறமையானவங்களாக இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு மாகாணத்துக்கு கவர்னராக வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அந்த டெல்லி சுல்தான்கள் இருந்த ஒரு ட்ரெடிஷன் ஓகேங்களா இதில் இன்னொரு முக்கியமான குரூப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து கான் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குதுங்க ஓகேவா ஸோ இந்த குரூப்லேருந்தும் என்னென்னா நிறைய அடிமைகளை வந்து எடுத்திருப்பாங்க ரைட்டா சரி இப்போது இந்த டெல்லி சுல்தான்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து ஒரே மன்னராக வந்து அதாவது ஒரே வம்சாவளியை சேர்ந்தவங்க வந்து ஆட்சி பண்ணலை ஓகேவா மொத்தம் அஞ்சு இருக்குது ஓகேங்களா ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியணுங்க இது ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானோட பீரியட் வந்து டுவெல் நாட் சிக்ஸ் டூ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த ஃபிஃப்டின் டுவெண்ட்டி சிக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் இந்த டெல்லி சுல்தான்கள் இருக்காங்க இல்லையா அந்த டெல்லி சுல்தானோட லாஸ்ட்டு சுல்தான் இப்ராஹிம் லோடி அவருக்கும் பாபருக்கும் வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்கும் இல்லையா ஸோ அந்த வாரில் வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து அதோடு முடிஞ்சிடறாங்க ஏன் அப்படின்னா இப்ராஹிம் லோடி வந்து அந்த பேட்டிலில் தோத்துடுவார் தோற்று இறந்தும் போயிடுவார் அதுக்கப்புறமா அந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே பாபர் ம முகலாயர்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு தொடக்கமான ஒரு வருஷம் தான் அது ஓகேங்களா ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் டுவெல் நாட் சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தான் டெல்லி சுல்தானோட பீரியட் ஓகேங்களா ஸோ அந்த அஞ்சு பேர் ஓகேவா அஞ்சு கேட்டகிரி இருக்காங்களையா அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனாஸ்டி ஓகேங்களா ஸ்லேவ் டைனாஸ்டி கல்ஜி டைனாஸ்டி துக்லக் டைனாஸ்டி அப்படி இதை பார்த்துக்குவாங்க ஓகேங்களா ஸ்லேவு கல்ஜி துக்லக் அதுக்கப்புறமா சையீத் அப்புறம் லோடி லாஸ்ட்டு வந்து லோடி ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவு லாஸ்ட்டு வந்து லோடி ஓகேவா இப்ராஹிம் லோடி லாஸ்ட் ரூலர் ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க இதில் உள்ள கிளாஸிபிகேஷன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் பற்றி படிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதாவது ஒரு சோர்ஸ் வேணும் இல்லைங்களா ஸோ நிறைய வந்து அந்த மன்னர்களுக்கு ஓட மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களே வந்து நிறைய புக்கு எழுதியிருக்காங்க சன்ஸ்கிரத்தில் பர்ஷியனில் அராபில் எல்லா மொழியிலையும் எழுதியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு பத்து புக்கு இருக்குன்னு நினைக்கிறேங்க பத்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஆல்பருனி அப்படிங்கிற ஒரு டரிக் அல் ஹிந்த் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் மின்ஹஜ் உஸ் சிராஜ் ஓகேவா ஸோ இவர் வந்து தபக்கட் ஐ நசிரி அப்படின்னு எழுதியிருப்பாங்க இதுக்கெல்லாம் அர்த்தமும் பார்த்துக்கோங்க சைடில் அப்படியே அதாவது தரிக் அல் ஹிந்த் அப்படின்னா இந்தியன் ஃபிலாசி அண்ட் ரிலீஜன் அதை வந்து அராபிக்கில் எழுதியிருக்காரு நெக்ஸ்ட்டு தபக்கட் ஐ நஸ்ரி அப்படின்னா வேர்ல்டு இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி அதையும் அராபிக்கில் வந்து எழுதியிருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எல்லாருக்குமே புதுசாக இருக்கும் இன் சுத்தமாக இதெல்லாம் வாயிலே நுழையிலேங்கிற மாதிரி இருக்கும் பேரே வாயிலே வரலையே அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேர் உங்களுக்கு ஃபேமிலியர் ஆகிரும் ஓகேவா ஸோ யார் எது எழுதியிருக்காங்க எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க போதும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாவுதீன் பரணி அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா தரிக் ஐ ஃபிரோஷ் அப்படின்னு ஒரு ஃபிரோஷ் ஷாகி அப்படின்னு வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ தரிக் ஐ ஃபிரோஷ் ஷாஹி அது என்ன அப்படின்னா டெல்லி சுல்தானேட் வந்து ஃபிரோஸ் ஷா துக்லக் அப்படின்னு ஒரு மன்னர் இருப்பார் துக்லக் டைனாஸ்டியில் ஸோ அவரோட பீரியட் வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜியாவுதீன் பரணி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அமீர் குஸ்ரவ் ஓகேவா ஸோ அமீர் குஷ்ரவ் வந்து சப்போர்ட் பண்ண கிங் யார் அதாவது பேட்ரனைஸ் பண்ண கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்பன் சுல்தான் பால்பன் ஓகேவா ஸோ அவர் வந்து என்ன புக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஃப்தா உல் ஃபுட்டு அப்படின்னு வந்து எழுதியிருப்பார் ஓகேவா இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசைன் உல் ஃபுட்டு அப்படின்னு வந்து எழுதியிருப்பார் இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விக்டரியஸ் ஆஃப் ஜலாவுதீன் ஜலாலுதீன் கல்ஜி ஓகேவா ஸோ கல்ஜி டைனாசிட்டியோட ஃபவுண்டர் வந்து இவர் தான் ஓகேங்களா ஸோ அவரோட வெற்றிகளை பற்றி எழுதியிருப்பார் நெக்ஸ்ட்டு வந்து அலாவுதீன் கல்ஜி ஓகேவா ஸோ அவருடைய மருமகன் யார் அலாவுதீன் கல்ஜி ஜலாலுலி ஜலாலுதீன் கல்ஜியோடய மருமகன் தான் வந்து இவர் ஸோ இவரோட விஷ் வந்து இவர் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்லக்நாமா இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்லக் இருக்காங்க இல்லையா துக்லக் டைனாஸ்டியை வந்து அவங்கள பற்றின வரலாறு வந்து பெர்சியா லாங்குவேஜ்னு எழுதியிருப்பாங்க அது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து சாம்ஸ் ஐ சிரஜ் அஸ் அஃபிஃப் ஓகேவா ஸோ இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து சாம்ஸ் ஐ சிரஜ் அஃபிஃப் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா டரிக் ஐ ஃபிரூஷ் அப்படின்னு ஒரு நான் ஓகேவா டரிக் ஐ ஃபிரூஷ் ஷாஹி இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அப்படிங்க ஜியாவுதீன் பரணை வந்து டெல்லி சுல்தானேருந்து ஃபிரோஷ் துக்லக் வர வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காரு இவர் எழுதி முடிச்சுனே பின்னாடி இவரும் வந்து எழுதுறாரு ஓகேவா ஸோ என்ன லாங்குவேஜ் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா பர்சியன் லாங்குவேஜில் வந்து எழுதுறாரு அவ்வளோதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா குலாம் யா பின் அஹமத் அவர் வந்து தரிக் ஐ முபாரக் ஷாஹி அப்படின்னு எழுதுறாரு ஓகேவா ஒரு புக்கை ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சியன் லாங்குவேஜில் சையீத் ரூலர் ஒருத்தர் முபாரக் ஷா அப்படின்னு ஓகேவா சையீத் டைனாசிட்டியில் முபாரக் ஷான்னு ஒருத்தருக்காரு ஸோ அவருடைய காலகட்டம் எப்படி இருந்தது ஆட்சி எப்படி இருந்ததுன்னு பர்சியன் லாங்குவேஜில் எழுதியிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஃபெரிஷ்டா ஓகேவா ஃபெரிஸ்ட் வந்து முஸ்லீம் ரூல் இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து பெர்ஷியன் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ மொத்தமாக எனக்கு தெரிஞ்சது எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு எட்டு இந்த எட்டு பாயிண்ட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கொஷின் செக்ஷன்னா இதுதான் அங்கே சான்சஸ் இருக்குது இந்த த சோர்ஸஸ் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் டெல்லி இதுலேருந்து கொஷின் வரக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அவங்க டஃப்பாக செட் பண்ணணும்னு நினச்சா ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட் இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்டிக்கல் யாரோ எழுதியிருப்பாங்க அதுதான் கொடுத்துருப்பாங்க அதாவது பெர்சியன் க்ரானிக்கல்ஸ் இருக்குது இல்லைங்களா நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி மேகசின் அந்த மாதிரிலாம் ஸோ அது வந்து டெல்லி சுல்தான் பற்றி ரொம்ப ஆஹா ஓஹோன்னு எழுதியிருப்பாங்க ஓகேவா பட் அந்தளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்காலர்ஸ் வந்து நிறையா என்ன சொல்கிறது ஒரு கான்ட்ரவர்சியலான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் இது நீங்கள் யா வச்சுக்கிறதுக்கு கிடையாது இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் தேவையில்ல ஓகேங்களா அவ்வளோதாங்க இதில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அராப் கான்கொஸ்ட் ஆஃப் சிந்த் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அராபியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எதை இந்தியாவில் எதை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து ஓகேவா சரி இப்போது அராபோட கவர்னர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அராப் அதாவது ஈராக்கோட கவர்னர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஜிஜ் பின் சாரி ஹஜாஜ் பின் யூசுஃப் ஓகேவா ஸோ இவர் தான் வந்து ஈராக்கோட கவர்னர் ஓகேங்களா ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிந்து மேலே படையெடுத்து வர்றதுக்கு ஒரு சாக்கு சொல்கிறாரு இவங்க வந்து என்ன சொல்கிறது கடற்கரையோரமாக தானே இருக்குது ஸோ என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா கடல் கொள்ளையர்கள் நிறையா இருக்காங்க ஸோ அவங்கள ஒழிக்கிறதுக்காக ஒரு படை அனுப்புகிறேன் கடலில் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அவங்க லேண்ட் ஆகுறது வந்து சிந்துக்கு வந்து லேண்ட் ஆகுறாங்க ஓகேவா அங்கே வந்து யார் ரூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகிர் அப்படிங்கிறவர் தான் வந்து ரூலர் ஓகேங்களா அவர் வந்து ஒரு பிராமின் ரூலர் அவர் ஓகேங்களா ஸோ வந்து சண்டை போடும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாஹிர் வந்து என்ன பண்ணிடுறாரு இவரோட படையை வந்து தோக்கடிச்சு அனுப்பி விட்டுறாரு ஓகேங்களா ஸோ போயிட்டு என்ன பண்ணுறாங்க மறுபடியும் ஒரு இன்னும் பெரிய படையை திரட்டிட்டு இவர் வந்து படையை யார் தலைமையில் அனுப்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட மருமகன் அவர் வந்து யார் அப்படின்னா முகமத் பின் காசம் ஓகேவா சோ அவரோட தலைமையில் வந்து ஒரு பெரிய படையை அனுப்புகிறாரு அப்போ அவருக்கு வயசு வந்து பதினேழு தான் ஓகேங்களா சோ அப்ப வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் பிரம்மணாபாத் அப்படின்னு வந்து ஒரு இடம் இருக்கு தான் வந்து இந்த தஹிர் வந்து இருக்காரு ஓகேவா அவரோட படையை வச்சுக்கிட்டு இருக்காரு சண்டைக்காக சோ அப்படி என்ன ஆயிடுது அப்படின்னா அவரோட பிரைம் மினிஸ்டர் அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அப்போ வாசுர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ தஹரோட ப்ரைம் மினிஸ்டர் வாசர் வந்து ஏமாத்திடுறாரு ஓகேவா ஒரு செக்ஷன் ஆஃப் ஆர்மியை வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறது களைஞ்சி போக வச்சிடுறாரு ஓகேவா மன்னருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது இல்லை ஸோ ஈஸியாக என்ன ஆகிடுது முகமது பின் காசிம் வந்து இவங்களை தோக்கடிச்சுங்க தோக்கடிச்சிடுறாங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த தஹிர் வந்து ஒரு பிராமின் ரூலர்னு சொன்னால் பார்த்தீங்களா ஸோ இவங்க வந்து எப்படி பவருக்கு வராங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து ஏற்கனவே வந்து புத்திச புத்திச மதத்தை சேர்ந்த ஒரு கிங்ஸ் தான் வந்து ஆண்டிட்ருப்பாங்க ஸோ அப்போ வந்து இவங்கள இந்த தா பிராமின்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ அவங்க மூலியமாக வந்து ஒரு மன்னராக ஆனவர் தான் வந்து தஹிர் ஸோ இவருக்கு வந்து லோக்கல் பீப்புள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னிஷனும் கிடைக்கல ஓகேங்களா ஸோ அந்த முகமது பின் காசம் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சொல்லிடுறாரு ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே தலையிடாதீங்க உங்களோட உயிருக்கு வந்து நாங்கள் எதுவுமே எந்த சேதமும் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்றாரு ஸோ என்ன பண்ணிடுறாங்க ஈஸியாக இவரை தாகீரை வந்து ஜெயிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் போரில் போர் முடிஞ்ச உடனே அந்த நாட்டை வந்து நல்லா சூறையாடிடுறாங்க ஓகேவா ஏகப்பட்ட மணியை வந்து எடுத்துடுறாங்க ஓகேவா அப்படி எடுத்துகிட்டு போகிறப்போ என்ன எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேபியன் கண்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் ஹெட் யார்னா கலீஃப் தான் ஓகேவா ஸோ அவங்க திருடுற மணியில் வந்து அஞ்சில் ஒரு பங்கு மணி வந்து அந்த கலீஃப்க்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா இதுதான் வந்து ரூல் மித்தது எல்லாமே வந்து அவங்க ஆர்மி மென் இருப்பாங்களே அவங்களுக்குள்ள வந்து பங்கிட்டுக்குவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க போயிடுறாங்க ஓகேவா இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னா இந்த பேராகிராஃப்ஸாங்க அதாவது அரேபியன்ஸ் வந்து சிந்தை வந்து கான்கஸ் பண்ணுறாங்க இல்லையா தஹீர் ரூலரை வந்து தோக்கடிச்சு கான்கஸ் பண்ணுறாங்க இல்லையா அதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையும் வித்தவுட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வெற்றி தான் பட் வெற்றி ப பெற்றும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இதுக்கப்புறமா வந்து யாருமே வந்து அந்த சிந்து ஏரியாவை வந்து டச்சே பண்ணலை ஓகேவா இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி தான் பண்ணியிருக்கலாம் பட் இவங்க வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதோடு நிறுத்திட்டு போயிட்டாங்க ஜெயிச்சுட்டு அந்த நாட்டில் என்னென்ன அவங்களால அவங்களால் கொள்ளையடிக்க முடிஞ்சதோ கொள்ளையடிச்சிட்டு மட்டும் போயிட்டாங்க அவங்க நினச்சிருந்தா அப்போவே இந்தியாவுக்குள்ளேயும் வந்திருக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு மூணு செஞ்சுரிக்கு எந்த அட்டாக்கும் அந்த சிந்துங்கிற ஏரியா மேலே இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்திருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது தாஃப் கஸ்னி ஓகே அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கஸ்னி முகமது அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இப்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் எம்பையர் வந்து சென்ட்ரல் ஏஷியா இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து நல்லா கொலாப்ஸ் ஆகிடுது ஓகேவா பவர் ஸ்ட்ரகிள் யார் வந்து மன்னர் ஆகிறது அப்படின்னு பவர் ஸ்ட்ரகலில் வந்து என்னென்னா நிறையா குட்டி குட்டி நாடாக வந்து பிரிஞ்சு வந்துடுது ஓகேவா ஸோ அப்படி வந்து பிரிஞ்சு வந்த கிங்டமில் ஒரு முக்கியமான கிங்டம் வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா சமானெட் கிங்டம் ஓகேவா இந்த சமானெட் கிங்டமும் வந்து ஃபர்தராக என்ன ஆகிடுது நிறைய அப்படி டிவைட் ஆகி குட்டி குட்டியாக வந்து ஃபார்ம் ஆகிடுது ஓகேவா ஸோ அலாப்டிஜின் அப்படின்னு ஒருத்தர் ஓகேவா அவர் வந்து ஒரு அடிமை ஓகேவா ஸோ அலாப்டிஜின் அப்படின்னு ஒரு டர்கிஷ் ஸ்லேவ் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மனட்ஸ் கிங்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கவர்னராக வேலை பார்த்துட்ருக்காரு பட் லேட்டராக என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த நாட்டோட மன்னராக வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு ஓகேவா யார் அலாப்டிஜின் ஓகேங்களா அதுக்கப்புறமா கஸ்னி அப்படின்னு ஒரு இடங்க ஓகேவா ஸோ அந்த இடத்த வந்து இவர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஆஃப் ஆப்கானிஸ்தானில் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த இடத்த இவர் ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே இவரோட ராஜ்யத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு யார் அலாப்டிஜின் ஓகேங்களா ஸோ இவர் வந்து ஒரு டர்க்கிஷ் ஸ்லேவ் ஓகேவா எந்த இடத்துல இவர் வந்து ஒரு ஆட்சியை உருவாக்குறாரு அப்படின்னா கஜினி அப்படிங்கிற இடத்துல அது வந்து ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தானில் இருக்குது ஓகேங்களா ஸோ அலாப்டிஜின் இருந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அப்புறம் ஒரு மூணு சக்ஸஸர்ஸ் வந்து இருந்திருக்காங்க பட் யாராலையுமே ஆட்சிக்கு அதாவது ஒரு ராஜாவாக ஆக முடியல ஸோ அங்கே இருக்க பெரிய ஆளுங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் இல்லையா ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க சபுக்டு ஓகேவா இவர் வந்து அலாப்டிஜின் அதுக்கப்புறமா சபுக்டு அப்படின்னு ஒருத்தரை வந்து மன்னராக ஆக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த சபு டுஜின் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் எந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா சிந்து முல்தான் இந்த ஏரியாவை தாண்டி நம்ம இந்தியாவுக்குள்ளே படையெடுக்கலாம் அப்படின்னு வந்து கொண்டு வர்றார் இந்த கான்செப்டே அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு படையெடுத்து போகலாங்கிறதே ஓகேவா ஸோ இவர் படையெடுத்து வர்றப்போ யாரை வஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபீட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாஹி ரூலர் ஓகேவா ஷாஹிங்கிறது வந்து ஒரு டைனாஸ்டி ஓகேங்களா ஸோ அந்த டைனாஸ்டியை சேர்ந்த ஒரு ரூலரை வந்து டிஃபீட் பண்ணுறாரு அந்த ரூலர் யார்னா ஜெயபால் ஓகேவா ஸோ அவரை வந்து டிஃபீட் பண்ணிட்டு அந்த டிஃபீட் பண்ணிருப்பார் பார்த்திங்களா அந்த இடத்துக்கு வந்து யாரை வந்து கவர்னராக போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யாரை வந்து கவர்னராக போட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹமத் ஓகேவா ஸோ அவர் யார் அப்படின்னா இந்த சபுத்தூஜினோட மூத்த பையன் ஓகேவா ஸோ அவரை கவர்னராக போட்டுட்டு இவரை வந்து போயிடுவார் ஓகேவா அப்படி போனதுக்கப்புறமா என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இறந்துடுவார் சபுக்துஜின்னு இறந்துடுவார் இறந்த உடனே எங்கிருக்க இவங்க முகமது வந்து எங்கே இருக்காங்க குரசன் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யாரை ராஜாவாக வந்து அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு இறந்துடுறாரு அப்படின்னா இஸ்மாயில் ஓகேவா இஸ்மாயில் வந்து யார் அப்படின்னா சபுக்துஜினோட சின்ன பையன் ஓகேவா ஸோ அவரை வந்து ராஜாவாக நியமிச்சுட்டு போயிடுறாரு இறந்துடுறாரு ஓகேவா பட் இது வந்து பிரதர்ஸ்க்கு நடுவில் சண்டை வருது சண்டையில் அண்ணன் தான் ஜெயிக்கிறாரு ஓகேவா முகமது ஆஃப் முகமது தான் வந்து ஜெயிக்கிறாரு பிற்காலத்தில் ஜெயிச்சு அவர் ஒரு ராஜ்யத்தை உருவாக்குனதுக்கப்புறம் அவரை முகமது ஆஃப் கஸ்னி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து சின்ன பிள்ளைலேருந்து எப்படி படிச்சிருப்போம்னா கஜ்னி முகமது அப்படின்னு படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மன்னர் அவர் ஓகேங்களா ஸோ ஜெயிச்சதுனால அந்த கலீஃப் இருக்கார் இல்லையா அந்த கலீஃப் வந்து இவருக்கு என்னன்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாரு அது என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா யாமினி உத் தவ்லா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா ஸோ அப்படின்னா என்னென்னா ரைட் ஹேண்ட் ஆஃப் தி எம்பையர் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கஸ்னி முகமது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்னு ஓகேங்களா இதே மாதிரி இது ஒரு சின்ன பாயிண்ட்டுங்க சும்மா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேவா ஸோ அரபு அரபு நாட்டு மக்களுக்கும் ஈரானியன்ஸுக்கும் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பேர் வந்து ஹிந்து அதுதான் வந்து பேர் ஓகேங்களா இந்தியன்ஸை வந்து ஹிந்துஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா பட் எப்போ வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் வந்து நல்லா பிரபலமாச்சோ ஹிந்துங்கிற பேர் வந்து யாருக்கு வந்து சேர்ந்துருக்கம்னா முஸ்லீம் மதத்தை சேராமல் மற்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் மட்டும்தான் ஹிந்துஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே தவிர முஸ்லீம்ஸை வந்து ஹிந்துஸ்ன்னு சொல்லவே கிடையாது அவங்க ஓகேவா ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கிட்டா போதும் ஓகேங்களா ஒன்றும் முக்கியம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து முகமத்ஸ் மில்ட்ரி ரைட்ஸ் ரைட் இவங்களோட மில்டரி ரேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் வந்து ஆண்டிருக்கார் ஓகேவா முகமது கஸ்னி ஓகேவா ஸோ தேர்ட்டி டூ இயர்ஸ்க்கு வந்து அவர் ஆண்டிருக்காரு அப்படி ஆடுறப்போ இவர் நிறைய வந்து எக்ஸ்பெடிஷன்ஸ் பண்ணியிருக்காரு அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தான் டார்கெட் பண்ணுவார் ஏன்னா அங்கே தான் ஏகப்பட்ட இது செல்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து நம்ம கார்னர் பண்ணணும் அப்படின்ட்டு கோயிலையெல்லாம் டார்கெட் பண்ணி கோயிலில் போய் கொள்ளையடிச்சிடறாரு ஓகேவா அதுலேயே வந்து முக்கியமான ஒரு எக்ஸ்பெடிஷனாக எது சொல்கிறாங்க அப்படின்னா சோம்நாத் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கோயில் இருந்திருக்கு ஓகேவா ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருந்திருக்கு குஜராத்தோட கடற்கரையோரத்தில் இருந்திருக்கு அதை வந்து நமக்கு தெரியும் மொத்தமாக வந்து கஜினி வந்து பதினேழு முறை இந்தியாவில் வந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு இன்வேஷன் வந்து நடத்திட்டுப்பார் ஓகேங்களா ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த சோம்நாத் டெம்பிளில் போய் சூறையாடினது தான் ஓகேவா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து ரொம்ப மோசமானவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இவர் வந்து முஸ்லீம்ஸோட ஏதாவது இஸ்லாமோட இஸ்லாம் மதத்தோட கொள்கைகளை வந்து பிடிக்கதோ பிடிக்கலையோ நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணியிருப்பாரு ஓகேவா ஸோ அதை எதிர்த்து கேள்வி கேட்டவங்க எல்லாத்தையுமே கொன்றுவார் ஓகேவா ஸோ கம்பல் இவருக்கு பயந்துக்கிட்டே நிறையா பேர் முஸ்லீம் மதத்துக்கு மாறினவங்களாம் இருக்காங்க பட் என்ன இவர் வந்து நாட்டை விட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் மறுபடியும் ஹிந்துஸாகவே மாறியிருப்பாங்க ஹிந்துஸோ புத்திசமோ எதுவோ அவங்க வந்து மாறியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்தளவுக்கு வந்து முகமது கசினி வந்து ரொம்ப மோசமானவர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இவருக்கு அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா சாஹி கிங் ஆனந்தபாலா அப்படின்னு வந்து ஒருத்தர் இருக்காரு ஓகேவா ஸோ அவரையும் இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஜெயிச்சுட்டு பஞ்சாபை தாண்டி இந்தியாவுக்குள்ளார வர்றார் ஓகேவா ஸோ அப்போ இந்தியாவுக்குள்ள வரும்போது ஒன்றும் இல்லை அதே தான் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா நிறையா சூறையாடுறாரு டெம்பிள்ஸை இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சோம்நாத் டெம்பிள் வந்து எந்த வருஷம் வந்து இது பண்ணுறாரு சூறையாடுறாருனா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது இம்பார்ட்டண்ட்டான கேள்வி தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் பாருங்கள் ஓகே இவர் கொள்ளையடிக்கிறத பூரா இவர் யாருக்காக செலவு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆர்மிக்காக தான் வந்து செலவு செலவு பண்ணுவார் ஓகேவா ஸோ ஒரு எப்பயுமே ஒரு ரெடியாக ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து இவருக்கு வந்து காசு நிறைய தேவை ஸோ அந்த இவர் கொள்ளையடிக்கிற எல்லா காசையும் ஆர்மிக்காக தான் வந்து செலவு பண்ணுவார் ஓகேங்களா ஸோ ஆர்மியில் இருக்கவங்க எல்லாருமே ஸ்லேவ் அடிமைகள் தான் எங்கெங்கிருந்தோ வாங்கிட்டு வருவாங்க டர்க்கு பர்ஷியா அரேபியா இருந்தோ அடிமைகளை வாங்கிட்டு வருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த பேரகிராஃபில் ஒன்றும் இல்லைங்க எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாருன்னு ஒரு எஸ்டிமேட் சொல்லியிருப்பாங்க பட் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது ஓகேவா ரோமிலா தாப்பார் அப்படின்னு ஒருத்தங்க ஓகேவா ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் சொல்லியிருப்பாங்க அவரோட இன்வேஷன்ஸை பற்றி அரேப் கிரானிக்கல்ஸில் வேணால் எழுதியிருக்கலாம் பட் இந்தியனோட இன்ஸ்கிரிப்ஷனில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியறதில்ல அந்த காலத்தில் இவங்க வர காலத்தில் புத்திசம் ஜெயினிசம் எல்லாமே இருந்தது பட் ஒருத்தர் கூட இவங்களோட இன்வேஷன் பற்றி சொல்லவே இல்லை அந்தளவுக்கு வந்து இவரை பார்த்து பயந்துருக்காங்க எங்கேயுமே எழுத்துப்பூர்வமாக பொறிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதான் இதில் ஒன்றும் பெரிய முக்கியமான பாயிண்ட் கிடையாது ஓகே இதுக்கப்புறம் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஜனா வித் அதாவது இவரோட டைனாஸ்டி வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜ்னா வித் டைனாஸ்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா கஜ்னி அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவங்காட்டி கஜினா வித் டைனாஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க இவர் முகமது இறந்துடுறார் இல்லையா முகமது கஜ்னி இறந்துடுறாரு இறந்ததுக்கப்புறம் நிறையா போட்டி யார் வந்து அடுத்த ராஜாவாக மாறுறது அப்படின்னு அவரோட மக்கள் அதாவது மகன் மருமகன் பேரன் அப்புறம் அதுலேயே பெரிய ஆட்களாக இருப்பாங்க இல்லையா ஸோ இவங்க எல்லாருக்குள்ளாரையுமே வந்து ச பிரச்சனை வருது ஓகேவா ஸோ இதில் வந்து நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை யார் ராஜாவாக வர்றது அப்படின்னு ஓகேவா இதுலேயே சில பேர் எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்காங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சுல்தான் இப்ராஹிம் ஓகேவா ஸோ அவர் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷம் வளர்ந்துருக்கு அதாவது ஆட்சி செஞ்சுருக்காரு அதுக்கப்புறமா அவரோட பையன் மசூத் அவர் வந்து ஒரு பதினேழு வருஷத்துக்கு வந்து ஆட்சி பண்ணியிருப்பார் இந்த மாதிரி எக்ஸப்ஷனும் இருக்குது பட் சண்டை தான் வந்து நிறையா நாள் நடந்திருக்கு ஓகேங்களா இதுக்கப்புறம் ஓகே லாகூரோடு அவங்களோட ஆக்டிவிட்டிஸை வந்து நிறுத்திக்கிறாங்க ஓகேவா அதை தாண்டி அவங்களால போக முடியறதில்ல ஓகேங்களா ஸோ கூரி அப்படின்னு ஒரு டைனாஸ்டி ஓகேங்களா சார் முகமது கோரி நம்ம முகமது கஸ்னி முகமது கோரின்னு படிச்சு போலையா ஸோ கூரி ஓகேவா இது வந்து குரி ஆர் கோரின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ கோரி ஆர் குரி ஓகேவா ஸோ அந்த நாட்டை சேர்ந்த ஒரு இளவரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொய்ஸ் உதீன் முகமத் ஓகேவா ஸோ இவரும் வந்து முகமது தான் ஓகேவா மொயசுதீன் முகமது அவர் வந்து என்ன பண்ணுறாரு பஞ்சாபை நோக்கி படையெடுத்து வர்றாரு ஓகேவா வந்துட்டு லாகூரை வந்து இவங்க இந்த முஹம் முயசுதீன் முகமது வந்து ஜெயிச்சிடுறாரு போரிட்டு ஓகேவா ஸோ அங்கே ரூலர் வந்து கஸ்னி ரூலர் இருக்காரா ஸோ அந்த கஸ்னி ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரவ்ஷா ஓகேவா ஸோ அவரை வந்து கொண்டுட்டு இவர் வந்து அங்கே ராஜாவாக ஆகுறாரு ஸோ இப்போது இதோட கஜினையை சேர்ந்த மன்னர்கள் அதாவது கஜினாவிட் டைனாஸ்டி அப்படிங்கிற டைனாஸ்டி முடிஞ்சிடுது ஓகேங்களா ஸோ இவர்லேருந்து கோரி டைனாஸ்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பார்த்ததே போதும் முகமது கோரிலேருந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ